கவிஞனுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. கண்ணதாசன் அந்த வேலையை மிக திறம்பட செய்தார். 54 வயதுக்குள் அவர் இறந்து போய்விட்டார். ஆனாலும் கூட அவர் செய்த செயல்கள், அவர் ஆற்றிய பணிகள் இன்றைக்கும் வரலாற்றில் நிற்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்னாலெல்லாம் எப்படிப்பட்ட பாடல்கள் எழுதப்பட்டுக் கொண்டிருந்தன? சின்னக்குட்டி நாத்துனா ஒரு பாட்டு, திரைப்பட பாட்டு. சின்னக்குட்டி நாத்துனா சில்லறைய மாத்தினா, குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்தினா, குளிரடிக்கிற குழந்தை மேல துணிய போட்டு போர்த்தினா, குவா குவான்னு கத்தினதால முதுகுல ரெண்டு சாத்தினா. நான் கேட்கிறேன், குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏற்றி ஒரு கதையை சொல்ல தொடங்கியவன் அப்புறம் முதுகில சாத்துற கதையோடு வந்து முடிக்கிறான்னா என்ன சொல்ல வந்தாயுமே, என்ன சொல்லி முடிச்சான்னு நமக்கு ஐயா ஏற்படுதுல. அவன் பாட்டு சொல்லிக்கிட்டே போறான், குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனான், அப்புறம் புள்ள அழுதுச்சான் ரெண்டு சாத்தினா. இதுக்கு அதுக்கு என்னடா தொடர்பு? நீ எதை பதிய வைக்க விரும்பினா எங்க மனசுல? ஆனா அதுல ஒரு ஓசை நயம் இருக்கிறது, எதுகை இருக்கிறது, மூனை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அதனால அது இசையோடு சேர்ந்து வருகிற போது ஒரு பாடலாகி அது ரொம்ப புகழ்பெற்ற பாடல். சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா என்கின்ற பாடல் ரொம்ப புகழ்பெற்ற பாடல் பழைய காலத்திலே. ஆனால் அதில் உள்ளடக்கம் இல்லை. There is no content in it. செய்தி இல்லை. செய்தி இல்லாமல் வெறும் ஓசை நயம் காரணமாக ஒரு கவிதை நிற்க முடியாது. திருமந்திரத்தில் திருமூலர் ஒரு பாட்டு சொல்லுகிறார், ரொம்ப எளிய வரி உங்களுக்கு சொல்றேன். முட்டை பிறந்தது 300 நாளிலே. ஒரு பெண்ணினுடைய கற்பப்பையில் அவளுக்கு ஒவ்வொரு மாதமும் உண்டாகிற ஒரு முட்டை இப்பொழுது கருத்தரித்து விட்டது. அது 300 நாள் வளர்ச்சி அடைந்தது. திருமந்திரத்தில் திருமூல சொல்லுகிறார், முட்டை பிறந்தது 300 நாளிலே. இத்தது தானிலே ஏதேனும் ஏழைகள் அவள் விரும்பி அந்த முட்டையை வளர்க்கவில்லை. இட்டவன் ஒருவனும் இன்னது நடக்கும் என்று தெரிந்து அந்த விதையை இடவில்லை. இதை தெரிந்தவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அதை நமக்கு சொல்வதில்லை. இட்டது தானிலே ஏதேனும் ஏழைகள் பட்டது பார்மணம் 12 ஆண்டினில். பிறந்து விழுகின்ற பிள்ளை 12 வயதில் காமம் போன்ற எல்லா உணர்வுகளையும் அடைந்து விடுகிறது. பட்டது பார்மணம் 12 ஆண்டினில், கெட்டது 70 கேடறியிலே. எல்லாமே 70 முடிந்து போய்விடும். இந்த வாழ்க்கையினுடைய தன்மை, கேட்டினை அறியாததால் ஹி ரிப்பீட்ஸ். இதுதான் திருமந்திரம் சொல்லுகிற செய்தி. கேடு என்ன என்று அறிந்தால் 12 ஆண்டுகளில் வாசனை வருவதற்கும், உலக வாசனை வருவதற்கும், 70 ஆண்டுகளில் அந்த வாசனை முடிந்து விடுவதற்கும் இடையே இது ஒரு கேடாக முடிந்து விட்டதை அறிந்தாயா என்று திருமூலர் சொல்வதை நாம் கேட்டால் வி வில் நாட் ரிப்பீட். திரும்ப திரும்ப நாம் செய்கின்ற இந்த ரெப்படிஷன் காரணமாக, திரும்ப திரும்ப நாம் செய்கின்ற இந்த செயலின் காரணமாக திரும்ப திரும்ப இந்த பிறப்பு நேருகிறது. பட்டினத்தால் இதைவிட ரொம்ப நன்றாக சொல்வார், மாதா உடல் செழித்தால் கல்வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டானே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா என்று சொல்வார். என்னை பெற்று பெற்று ஒவ்வொரு பிறவியிலும் பெண்கள் சலித்து போனார்கள். மாதா உடல் செழித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன், ஒவ்வொரு பிறப்பிலும் பிறந்து பிறந்து நடந்து நடந்து அலைந்து அலைந்து நான் கால் இழைத்து போய்விட்டேன். வேதாவும் கை செழித்து விட்டானே, என்னை திரும்ப திரும்ப படைத்து படைத்து அந்த பிரமணும் கை செழித்து போய்விட்டான். இருப்பையூர் வாழ்கின்ற சிவனே இன்னொரு கருப்பையில் வாராமல் என்னை காக்கக்கூடாதா என்று பட்டினத்தார் சொல்கிறார். படிப்பது என்பது தேர்வு செய்து படிக்க வேண்டும். நான் கண்ணதாசனுக்கு பிறகு எதையும் படிப்பதில்லை. கவிதை உலகத்தில் கடைசியாக நான் பழகிய ஆளும் கண்ணதாசன் தான். நான் படிக்கின்ற கவிதையும் கண்ணதாசனுடைய கவிதை தான். பாரதிதாசன், பாரதி, கண்ணதாசன். இன்னும் சொன்னால் எனக்கு பல சமயங்களில் பல்கலைக்கழகங்களில் பாரதிதாசன் பாடலை வைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பாரதிதாசன் குறைவானவர் என்பதற்காக அல்ல, தமிழ் இயக்கத்தை தூக்கி நிறுத்திய பெருமகன் பாரதிதாசன். ஆனால் நான் சொல்கிறேன், பதிற்றுப்பத்தை கற்றுக் கொடுத்தால் பாரதிதாசன் தானாக விளங்கும். மாஸ்டர் கீயை அவனிடம் கொடுங்கள், அது எல்லா கூட்டையும் திறக்கும். நீங்கள் பதிற்றுப்பத்தை கற்றுக் கொடுத்து விட்டால் பாரதிதாசனை கற்றுக் கொடுக்க வேண்டாம். ஆனால் பாரதிதாசனை கற்றுக்கொண்டவனுக்கு பதிற்றுப்பத்து புரியாது, சிலப்பதிகாரம் புரியாது, புறநானூறு புரியாது.
ஆகவே நம்முடைய பள்ளிகளில் உயர்ந்ததை சொல்லிக் கொடுக்காமல் மாடர்ன் லிட்ரேச்சர் என்ற பெயரால், நிகழ்கால இலக்கியம் என்ற பெயரால் கண்ட குப்பைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்களே என்று நான் நினைப்பேன். ஆனால் இவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த காலத்திலே நான் எதையும் படிக்கவில்லை என்பது வேறு. ரொம்ப நான் 11வது வகுப்பு வந்து சேர்ந்தேன். வந்து அப்ப எஸ்எஸ்எல்சிங்கிறது 11வது வகுப்பு, அப்ப வெயிலா போயிட்டேன், வெக்கமா போச்சு. அதுவரையிலும் 10வது வரையிலும் பாஸ் ஆகின்னு வந்துட்டா 11வதுல ஃபெயிலா போனோம்னு வெக்கமா போச்சு. இந்த ஃபெயிலா போன பேர் பூரா உன்னா சுத்தினாங்க. நானும் அவங்களோட சேர்த்து சுத்தினேன். மத்தியானம் 3 மணிக்கு மாலை மலத்தில் பார்க்க போனோம், வல்ல நம்பர். அப்புறம் வீட்டுக்கு போக வெக்கப்பட்டு எல்லாரும் ஒன்னா சுத்தினோம். எங்க தாயார் கொஞ்ச நேரம் சேர்ந்து, என்னடா பரீட்சை ரிசல்ட் பாக்குறேன்னு சொன்னேன், வரவே இல்லையே என்னன்னு கேட்டேன். அழித்த விட்டு போய் எங்கிட்ட கேட்டார், அது தெரியல, இந்த வீலா போன பையெல்லாம் ஒன்னா சுத்துறாங்க, கொப்பத்தாவில் ஊரணி பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. எங்க ஆத்தானுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு, பீலா புணம் போயிட்டு போது ஊரணியில் வேணியில் விழுந்துருவாங்கன்னு ரொம்ப கவலை. உடனே இந்த குமாரப்பனை கூப்பிட்டு, டே குமாரப்பா பீலா போனா பரவாயில்லையா, அவனை நான் கூட்டியாட சொன்னேன்னு கூட்டியாடான்னா. அவன் அங்கேருந்து வந்து எல்லா பயிர்களுக்கு முன்னாடி சொன்னேன், டே நீ பீலா போனா பரவாயில்லையான்னு உங்க ஆட்டா கூட்டியாட சொன்னான்னு. எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. ஒரு 27 நம்பர் ஒன்னா காணும், அதுல என் நம்பரையும் காணும். நம்ம ஒருத்த மட்டும் அடிக்கல, கொத்தா அடிச்சிருக்காங்க. அப்போலாம் இவ்வளவுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க என்ன படிப்பு படிக்குதுங்கிறீங்க, அப்படியெல்லாம் அவ்வளவு ஒரு இது இல்லை அந்த காலத்துல. அடிச்சேன் முத பல்ட்டி, 2வது வருஷம் படிக்க வச்சாரு, 2வது வருஷம் ஃபெயில் ஆயிட்டேன், 3வது வருஷம் படிக்க வச்சாரு, 3வது வருஷம் ஃபெயில் ஆயிட்டேன். எங்க அப்பச்சிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, டேய் வராத சனியனை விட்டு தொலைச்சிட்டு நம்ம கடையை வந்து பாருங்கடா, இந்த படிப்பு முக்கியம்னே எங்க தகப்பனாருக்கு தெரியல. செப்பினால் சிலை செய்யும் வினைஞனும் மெதுவாக செப்பிலே பாதி கொள்வான், செம்போனால் நகை செய்யும் கொல்லனும் தங்கத்தால் நகை செய்யறானே ஆசாரி, செம்போனால் நகை செய்யும் கொல்லனும் மறைவாக சேதாரம் பாதி கொள்வார். இந்த வார்த்தை விழுகிற அழகா பார்க்கணும், மறைவாக சேதாரம் பாதி கொள்வார். தப்பினால் ஏழையர் உடலிலே பணக்காரர் சதை வெட்டி உண்டு பார்ப்பார், தர்மகர்த்தாக்களும் தர்ம காரியங்களில் தங்கள் காரியங்கள் பார்ப்பார். வைப்புய நிலத்திலே வளரவே தெரியாத மரத்தையும் படைத்தமையிலே, இப்படி எல்லாம் அயோக்கியதா இருக்க, இதுல கொண்டு இந்த வரப்புல என்ன மாதிரி ஒரு முட்டாத்தனமான மரத்தை வச்சு இதுக்கு வளரவும் தெரியல வாழவும் தெரியல, நான் என்னன்னு புழைக்க போறேன்னு சொல்றாரு. வைப்புயர் நிலத்திலே வளரவே தெரியாத மரத்தையும் படைத்த மயிலே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி முயே என்று முடிக்கிறார். எப்படி பாருங்க, நான் கேட்கிறேன், சிறந்தவனாக இருப்பதற்குத்தான் உறுதிப்பாடு வேண்டுமே தவிர களவாடுறதுக்கு உறுதிப்பாடு வேண்டாம். யோக்கியனா இருக்கிறதுக்கு தான் உறுதிப்பாடு வேணும். என்ன இன்பம் எடுத்து சத்தமெல்லாம் வச்சுக்கிறதுக்கு என்ன உறுதிப்பாடு வேணும், அப்பவும் கொஞ்சம் கூட அசையாம இது அவனுக்குரியது என்று பார்த்திருப்பதற்கு தான் உறுதிப்பாடு வேண்டும். அதனால திருவள்ளுவர் இதை களவு என்று சொல்வார். நீங்க திருவள்ளுவர் 2 மட்டும் எழுதல, 1 கொலை செய்யறது குற்றம்னு எழுதல, திருடுறது குற்றம்னு எழுதல. இது ரெண்டையும் பற்றிய குறிப்புகள் திருக்குறள் புறாவிலையும் வருது. ஆனா ஏன் கொலை செய்வதற்கு தனி அதிகாரம் எழுதவில்லை, திருட்டுக்கு தனி அதிகாரம் எழுதவில்லை என்றால் உலகம் இவற்றை வெறுக்கிறது, இவற்றை அனுமதிக்காது. எவன் கொலைகாரனையும் சமூகம் அனுமதிக்காது, எவன் திருடனையும் அனுமதிக்காது, சமூகம் தண்டித்து விடும். ஆகவே இது உலகத்திற்கு தெரிந்தது என்பதனால் அவர் ரெண்டையும் எழுதாமல் விட்டுவிட்டார். அதற்கு மாறாக களவு என்று ஒன்று எழுதினார். அந்த களவு என்பது ரொம்ப சிறந்தது. அந்த அதிகாரம் களவுன்னா திருட்டுன்னு பொதுவா நினைக்கிறோம், ஆனா யார்கிட்ட நம்ம திருடுறோமோ அவனுக்கு தெரியாம அவன் சம்மதத்தை விட திருடுறதுக்கு தான் கடவுள்னு பேர். ஒருத்தங்கிட்ட நம்ம திருடுவோம், அவங்கிட்ட தங்கத்தை வாங்கி சேதாரம் இவ்வளவு ஆகுங்க, இது நுட்பமான சங்கிலி, அதுக்கு சேதாரம் கூட ஆகுன்னு சொல்லி அவனை நம்ப வச்சுதான் அடிக்கணும், அதுக்கு கடவுள்னு பேர். அதனாலதான் அவர் சொன்னார், செம்போனால் நகை செய்யும் கொல்லனும், செம்பனால் நகை செய்யும் கொல்லனும் மறைவாக சேதாரம் பாதி கொள்வார். மறைவாக என்ன, இது களவு. பாலு அப்படின்னு நம்பி வாங்குறவங்கிட்ட தண்ணிய பாதி ஊத்திட்டு கொடுத்தோம்னா அவன் பாலுன்னு நம்பி வாங்குறான், நம்ம பாதி தண்ணி ஊத்தி இருக்கோம், இதுல பாதி நம்ம ஒரு களவாணித்தனம், இது களவு.
பாலில் தண்ணியை ஊற்றி கொடுக்கறது கடவு, சேதாரம் கூடுதலா வேணுங்கிறது கடவு, செம்பினால் தெய்வச்சிலை செய்யும் போது பாதியை திருடி வச்சுக்கிறது கடவு, தர்மகர்த்தா வேலை பார்க்கிற போது தர்ம காரியத்தில் சொந்த காரியமும் பார்க்கறது கடவு. என்ன அது மாதிரி அரிசியில கல்லை கலந்தா கலவு கடவு. அவன் ஒரு கிலோ அரிசி நினைச்சுக்கிட்டு இருக்க, அதுல கால் கிலோ கல் இருக்கும், அது கடவு. நீங்க உங்களுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு காசு கொடுக்குறான், ஒரு லிட்டர் பாலுக்கு காசு கொடுக்குறான், அதுல அரை லிட்டர் தண்ணி. ஒரு கிலோ அரிசிக்கு காசு கொடுக்குறான், அதுல பாதி கல். இது கடவு. கடவு என்பது நம்மால் ஏமாற்றப்படுகின்றவனை அவன் அறியாமலே, அவன் அறிந்து கொள்ளாமலே வஞ்சித்து அவனை ஏமாற்றுவதுதான் கடவு. இதை திருவள்ளுவர் கண்டறிந்து ஒரு அதிகாரம் பாடியிருக்கார். அதனால ஒருத்தன் ரொம்ப நொந்து போய் இந்த உலகம் படுமோசமா இருக்கு, செத்து தொலைவும் போய் நஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு படுத்துட்டான், காலையில எழுந்திரிச்சிட்டான், என்னடான்னு கேட்டா நஞ்சிலையும் கலப்படம் பண்ணிட்டாங்க. அதுதான் கடவு. நஞ்சில கலத்துட்டானே, இவன் எதுல கலக்க மாட்டான், அதுதான் கடவு. ஆனா திருவள்ளுவர் சொல்லுவார், கடவினால் ஆகிய ஆக்கம் அளவிலிருந்து ஆபது போற கெடும். இந்த மாதிரி பிறரை வஞ்சிச்சு அவனை நம்ப வச்சு கழுத்தறுத்து அவனிடமிருந்து நாம் ஒரு ஒரு தொகையை பணத்தை பெற்றா அது ஆவது போல் தெரியுமே தவிர பின்னொரு நாள் கெட்டு போய்விடும் சொல்ற. இப்பவாவது தெரியவங்க இந்த மாதிரி பண்ணவங்க. ஏன் ஒரு ரோடு போட்டா இதுக்கு என்னதுக்கு 20% கமிஷன், இதுக்கு எதுக்கு 30% கமிஷன்? நான் கேட்கிறேன், நீ அதுக்கு தானே அரசியலுக்கு போன, அதை செய்தான் இல்ல. குப்பாஞ்செட்டியாருக்கு சொந்த வேலை இருக்கு, அவருக்கு எம்எல்ஏ ஆகல மந்திரி ஆகல, நீ எல்லாம் மக்களுக்கு உதவி. அருமையா சொன்னார் கண்ணதாசன், ஒரு திருடன், ஒரு வேசி, ஒரு குறகாரன், மூணு பேரும் போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அவன் சொன்ன குறகாரன், ஐயா நான் வந்து ஒரு ஆத்திரத்துல வெட்டிவிட்டேன், என் பொண்டாட்டிய இவன் வந்து ஏறெடுத்து பார்த்தான், அவ இவன் சரியில்லைன்னு சொன்னான், ஆக்கிரத்தில் வெட்டிவிட்டேன், என்னை மன்னிச்சு கொண்டு சரி போ, ஏதோ கோபத்தில் செஞ்சிட்டா போ அப்படின்ட்ட. ஒரு திருடன் சொன்ன, எங்க அம்மா நோயில் கிடக்கா, மருந்து வாங்க காசு இல்லை, திருடுனே தப்புத்தான், அன்பு சுடரே மன்னிப்பீர் அப்படின்னு திருடன் சொன்னான். சரி போ அப்படின்ட்டார் கடவுள். வேசி போனான், நான் என்ன கண்டவங்கிட்ட எல்லாம் போகணும்னு ஆசையா, ஒரு காதலனை அடைந்து அவனோடு வாழணும்னு தான் ஆசை, காசும் இல்லை பணமும் இல்லை வகுத்து பசிக்கு வழியும் இல்லை, ஏதோ போயிட்டேன், கடவுளே என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அவளும் சொன்னான். சரி போன்ட்டார் கடவுள். அரசியல்வாதி போன, நீ என்ன பண்ணாய்னார், நான் உதவி செய்யறதுக்கு பணம் வாங்கினேன்னா, நீ திருடே வேசி கொலகாரே மூணும் சேர்ந்தவன் உனக்கு மன்னிப்பு கிடையாது. உதவி செய்வதற்கு பணம் வாங்குவானான்னு கேட்கிறார் கண்ணதாசன். இதெல்லாம் இந்த பாடல்களில் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. உதவி செய்ய பணம் வாங்கி உலகை ஏய்த்த திருடன்னால் அப்படின்னு அவர் பாடுறார். ஏங்க நீங்க ஒரு காரியம் பண்ணிக்க முடியலன்னு வர்றீங்க என்கிட்ட, உங்களுக்கு அந்த கையெழுத்தை போட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது நீங்க கொடுத்துட்டு போங்க அப்பதான் நடக்கும்னு சொன்னா, இது என்ன, இது எதுல சேர்ந்தது? உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதானே, தொழில்துறை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான, எங்க அப்பச்சி வச்சுட்டு போன தொழில் என்ன இருக்கு அதை பார்க்க வேண்டியதான், இது எதுக்கு இந்த வேலை? உதவி செய்ய பணம் வாங்கி உலக ஏய்த்த திருடனா எல்லாரும் செய்யறானே, செய்யாதவங்க அந்த தலைமுறையே அழிஞ்சு போச்சே. எத்தகைய தலைமுறை இந்த நாட்டில் வளர்க்கப்பட்டது? காந்தி சாகிற போது, ராஜாஜி சாகிற போது, காமராஜ சாகிற போது ஒண்ணுமே இல்லையே அவங்க கிட்ட எல்லாம், அவங்களால இந்த நாடு பெரிய நிலையை அடைந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள், அதனாலதான் நான் முதலேயே ஒரு பாட்டு சொன்னேன், பச்சியில் காக்கையும் அரசியல்வாதியும் பார்வையில் ஒன்று என்று பார்த்தவன் சொல்கிறேன் கேட்பவர் கேளுங்கள் பரம்பொருள் சொல்வதென்று அப்படின்னு அரசியல்வாதிகளை போட்டு பிரட்டி எடுத்தார் கண்ணதாசன். அவர் அரசியல்வாதியாக இருந்தும், ஆகவே உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக வீரார்ந்த கவிதைகளை பாடியவன் கண்ணதாசன். உண்மையை அவருடைய பழைய
உள்ளார்ந்த கருத்துக்கள் அழிந்து போகும். கண்ணதாசன் எத்தகைய கவிஞன் என்றால் பாரதியைப் போல, பாரதிதாசனைப் போல கண்ணதாசன் நிகரற்ற கவிஞன். கண்ணதாசனுக்கு பிறகு கவிஞன் இல்லை என்று நான் சொல்வதனுடைய பொருள் வரக்கூடாது என்பது அல்ல. சமூக உணர்வோடு வருகின்ற கவிஞன் தான் நிற்க முடியும் என்கின்ற காரணத்தினாலே உண்மை அடிப்படையாக கொண்டு நான் சொன்னது போல உட்பொருள் ஒரு கவிதைக்கு இருந்தால்தான் அந்த கவிதை காலத்தை வென்று நிற்க முடியும். அத்தகைய மிகச்சிறந்த கவிஞனாக கண்ணதாசன் விளங்கினான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு தந்ததற்காக நம்முடைய டால்பின் ராமநாதன் அவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுகிறார்கள் எனக்கு டால்பின் ராமநாதனோடு அவளுக்கு பழக்கம் கிடையாது, ஆனால் சொல்லுகிறார்கள் கந்தசஷ்டி கவசமே ரொம்ப செழிப்பான கழகம், ஏனென்றால் 66 ஆண்டுகளாக எல்லா மக்களாலும் தேவோட்டை மக்களால் புறக்கப்படுகின்ற கழகம் அது, அவ்வளவு வசதியுடைய கழகம்.